எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தீபிகா சங்கவி, இந்த பொண்ணுக்கு வயது 29. இவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னா, மும்பையோட புறநகர் பகுதியான பயந்தர்ல இருக்க கோல்டன் நெஸ்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல சோனம் சரஸ்வதி என்ற பில்டிங்ல 4th ஃப்ளோர்ல வசிக்கிறாங்க. இவங்க தனியா இந்த பிளாட்ல வசிக்கல. இவங்களுக்கு ஒரு 8 நிரம்பிய பொண்ணு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த பிளாட்ல வசிக்கிறாங்க. சின்ஸ் அந்த 8 பெண் குழந்தை ஒரு மைனர்ன்றதுனால அந்த பெண்ணுடைய டீடைல்ஸ் எதுவும் நாங்க இந்த வீடியோல சொல்ல போறது இல்ல. தீபிகா எந்த மாதிரியான ஒரு ஆள்னா, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பெருசா அவங்க கோல்டன் நெஸ்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் வாசிகளோட பேச்சுவார்த்தை எதுவும் வச்சுக்கிறது இல்ல. அதனால தீபிகாவும் அவங்களுடைய 8 பெண் குழந்தையும் கடந்த 3 அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தென்படலனாலும் கோல்டன் நெஸ்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் உடைய அபார்ட்மெண்ட் வாசிகள் பெருசா அதை கண்டுக்கல. உண்மையை சொல்ல போனா அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளுடைய நினைவுகள்லயே தீபிகாவும் அவங்களுடைய 8 பெண் குழந்தையும் பெருசா நினைவுல இல்ல. அதனால தீபிகா காணாம போன முதல் 3 ரொம்ப எளிமையா கடந்தாங்க அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள். பட் 4th நாள் ஜனவரி 28th 2017 அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளுக்கு தெரியாது, இந்தியாவுடைய மொத்த மீடியாவும் அவங்க வீட்டுல தான் நிக்க போகுதுன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபிகாவும் அவங்களுடைய 8 மகளும் சில நாட்களா கோல்டன் நெஸ்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல தென்படல. தீபிகாவுடைய பிளாட் நம்பர் என்னன்னா 401. அவங்களுடைய பிளாட் 4th ஃப்ளோர்ல இருக்கு. சோ 4th ஃப்ளோர்ல இருக்க அபார்ட்மெண்ட் வாசிகள்லாம் சில நாட்களா என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, அந்த ஃப்ளோரோட காரிடார்ல அவங்க நடக்கும் போது அவங்களுக்கு ஏதோ துர்நாற்றம் வீசுற மாதிரி நோட் பண்றாங்க. ஜனவரி 28 அந்த ஃப்ளோர்ல வசிக்கிற ஒருத்தர் கன்ஃபார்மா சொல்றாரு, தீபிகாவுடைய பிளாட்ல இருந்துதான் அந்த கெட்ட வாடை வருதுன்னு. இமீடியட்டா அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. போலீஸும் அந்த அபார்ட்மெண்ட்க்கு வராங்க. அந்த அபார்ட்மெண்ட் பார்த்தா பூட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ஃப்ளாட்ல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசிட்டே இருக்கு. அதனால போலீஸ் என்ன பண்றாங்க, ஒரு லாக்ஸ்மித்தை கூட்டிட்டு வராங்க. அந்த லாக்ஸ்மித் தீபிகாவுடைய ஃப்ளாட் கதவை உடைக்கிறாரு. உடைச்சு பார்த்தா தீபிகாவுடைய லிவிங் ரூம் ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்கு. தீபிகா ரத்த வெள்ளத்துல லிவிங் ரூம்ல இறந்து கிடக்குறாங்க. அதுவும் அவங்களுடைய நைட் கவுன் மார்பகம் வரைக்கும் தூக்கப்பட்டிருக்கு. போலீஸ்க்கு இந்த சீனை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. இமிடியேட்டா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, தீபிகாவுடைய 8 பெண் குழந்தைய அந்த வீடு ஃபுல்லா தேடுறாங்க. பட் தீபிகாவுடைய பெண் குழந்தை வீட்டுல எங்க தேடியுமே கிடைக்கல. தீரன் அதிகாரம் 1 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அது இந்த படத்தை தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவங்களை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. நிஜமாவே தமிழ்நாட்டு போலீஸ் கொள்ளையர்களை தேடி இந்தியா முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க. கேட்கும் போதே ரொம்ப வியப்பா இருக்குல்ல, ஆர்வமா இருக்குல்ல. எனக்கும் குக்கி எஃப்எம்ல ஆபரேஷன் பவேரியான்ற ஆடியோ புக்கை கேட்கும் போது அப்படிதாங்க இருந்தது. இந்த ஆடியோ புக் முழுக்க பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருந்தது. இது மட்டும் இல்லாம PK15 கூப்பன் கோடை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% ஆஃப் கிடைக்குங்க. வெறும் 49 உங்களால 10,000+ ஆடியோஸ்க்கான அன்லிமிட்டட் ஆக்சஸ் குக்கி எஃப்எம்ல பெற முடியும். இதற்கு மேல வேற என்னங்க வேணும்? மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை பயன்படுத்தி குக்கி எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தீபிகா அவங்களோட பிளாட்குள்ளேயே இறந்து கிடந்ததை பார்த்த உடனே போலீஸ் முதல் வேலையை என்ன செய்யறாங்கன்னா, தீபிகாவுடைய கணவருக்கும் தீபிகாவுடைய அம்மாக்கும் தகவல் தராங்க. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், தீபிகா ஒரு சிங்கிள் மாம். தீபிகாக்கும் கார்த்திக் என்ற நபருக்கும் 2008 திருமணம் நடந்துருச்சு. இவங்க ரெண்டு பேருடைய திருமணமும் காதல் திருமணம் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை கூட பிறந்தது. சுமார் 1 முன்னாடி 2016 பிப்ரவரி மாசத்துல இருந்து இந்த கப்பல் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இவங்களோட ஃபேமிலியில தொடர்ந்து
தொடர்ந்து சண்டைகள் வந்துகிட்டே இருந்தது. அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றதா முடிவு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கப்பலுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, ஃபியூச்சர்ல டிவோர்ஸ் அப்ளை பண்றதுதான் பிளான். பிளஸ் கார்த்திக் அவருடைய குழந்தைனா உயிர், அதனால அவர் என்ன செய்யறாரு, மாசம் 7000 ரூபாய் அந்த குழந்தையோட செலவுக்காக மட்டும் தீபிகா கிட்ட தராரு. கார்த்திக் என்ன வேலை பண்றாருன்னா, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அவரு அதே பயந்தர் பகுதியில மிரா ரோட்ல தான் தங்கியிருக்காரு. கார்த்திக்கும் தீபிகாவும் பிரிஞ்சதுல இருந்து தீபிகா அவங்களுடைய பெண் குழந்தைய கூட்டிக்கிட்டு தனியா கோல்டன் நெஸ்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்ல தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தீபிகா என்ன வேலை செய்யறாங்கன்னா, கந்தவில்லியில இருக்க ஒரு கால் சென்டர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய 8 வயது மகள் இப்போ 2வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் திடீர்னு முன்னா தீபிகாவையும் அவங்களுடைய பெண் குழந்தையும் காணோம். January 28th அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல கெட்ட வாடை அடிச்சு அந்த பிளாட் கதவை ஓபன் பண்ணும் போது அவங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. முதல்ல இந்த கிரைம் சீனை பார்த்த உடனே போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, யாரோ தீபிகாவை கொன்னுட்டு அவங்களுடைய 8 வயது பெண் குழந்தைய கடத்தி இருக்கணும்னு யோசிச்சாங்க. சின்ஸ் தீபிகா ஒரு சிங்கிள் மாம்னு தெரிஞ்ச உடனே, அவங்களும் அவங்களுடைய கணவரும் பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் முதல்ல சஸ்பெக்டா யார நினைச்சாங்கன்னா, தீபிகாவுடைய கணவர் கார்த்திக தான் நினைச்சாங்க. யூஸ்வலாவே எந்த ஒரு கிரைம் சீன்லயும் போலீஸ் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்சநாமாவை கிரியேட் பண்ணுவாங்க. பஞ்சநாமானா வேற ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு விட்னஸ் ரெக்கார்டுன்னு அர்த்தம். இந்த விட்னஸ் ரெக்கார்டை போலீஸ் யூஸ்வலா ஒவ்வொரு கிரைம் சீன்லயும் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் தீபிகாவோட பிளாட்ல இருக்க பெட்ரூம்ல உட்காந்து பஞ்சநாமாவை எழுதிட்டு இருந்தாங்க போலீஸ். அப்ப அவங்களுக்கு அந்த பெட்ரூம்ல இருந்தோம் கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சது. உடனே போலீஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த பெட்ரூமையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தீபிகாவுடைய பெட்ரூம்ல இருந்த காட்டோட மாடல் எந்த மாதிரியான ஒரு டைப்னா, அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு. அந்த காட்டுக்கு மேல இருக்க பெட் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் யூனிட் தெரியும். சோ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த காட்டுக்கு மேல இருக்க மேட்ரஸ் ரிமூவ் பண்றாங்க. அந்த காட்டுடைய ஸ்டோரேஜ் யூனிட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள தீபிகாவுடைய 8 வயது குழந்தையுடைய சடலம் இருக்கு. தீபிகாவுடைய 8 வயது குழந்தையோட உடலும் ரத்த வெள்ளத்துல கிடக்கு, பெட்ஷீட்டால சுத்தப்பட்டு கிடக்கு. சோ இட் இஸ் a single murder and kidnap case இல்ல, இட்ஸ் a double murder case. இப்பவும் போலீஸுடைய சந்தேகம்லாம் யார் மேல இருக்குன்னா, கார்த்திக் மேல தான் இருக்கு. தீபிகாவுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் மேல தான் இருக்கு. அடுத்த சில நிமிடங்கள்ல தீபிகாவுடைய ஹஸ்பண்டும் தீபிகாவுடைய அம்மாவும் அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. அப்ப தீபிகாவுடைய அம்மா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, January 25th தீபிகாவுடைய பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு அடுத்த நாள் January 26th ஸ்கூல் லீவ், ஏன்னா அன்னைக்கு தான் ரிபப்ளிக் டே இல்ல. சரி, அதுக்கு அடுத்த நாள் January 27th அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போல. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுனால நான் என்ன பண்ண, என்னோட மாப்பிள்ள கார்த்திக்கு கால் பண்ண. அவரும் தீபிகாக்கு பல முறை கால் பண்ணி பார்த்தாரு, ஆனா தீபிகாவை எங்களால போன்ல பிடிக்கவே முடியல. அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே கார்த்திக் என்ன செஞ்சாருன்னா, தீபிகாவுடைய பிளாட்டுக்கு போனாரு. மறுபடியும் தீபிகாவுடைய பிளாட் வாசல்ல நின்னுட்டு பல முறை தீபிகாக்கு கால் பண்ணி பார்த்தாரு, காலிங் பெல் அடிச்சு பார்த்தாரு, ஆனா யாருமே தீபிகாவுடைய பிளாட் கதவை திறக்கவே இல்ல. சின்ஸ் தீபிகாவுடைய மெயின் டோர்ல இருக்கலாம் ஒரு டோர் லாக்ன்றதுனால தீபிகாவுடைய கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருக்கா இல்ல பூட்டப்படலையான்றது கார்த்திக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கார்த்திக் அந்த பிளாட்லயே நின்னு தீபிகாவை கூப்பிட்டு பாக்குறாரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லன்றதுனால அவரு திரும்பி வீட்டுக்கே வந்துடுறாரு. இதற்கு அடுத்த நாள் January 28th தான் அபார்ட்மெண்ட் வாசிகள்லாம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் இந்த இரட்டை கொலைய கண்டுபிடிக்கிறாங்க. சரி, போலீஸ் தீபிகாவுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக்கை விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, தீபிகாக்கு கடந்த சில மாதங்களாக வினாயக் என்ற பையனோட பழக்கம் உண்டு சார். இன்ஃபேக்ட் தீபிகாவோட ரொம்ப சின்ன பையன் வேற அவன். தீபிகாவும் வினாயக்கும் ஒரே கால் சென்டர்ல தான் வேலை செஞ்சாங்க. அதன் மூலமா தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தீபிகா வினாயக்கோட அதிகமா பழகுற காரணத்தினாலதான் எனக்கும் தீபிகாக்குமே பிரச்சனை வந்துச்சு, நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சோம். இன்ஃபேக்ட் என்னோட மகளுக்கு அந்த பையன் தான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதனாலயே வினாயக்கும் தீபிகாவும் ரொம்ப நாளா சேராமையா இருந்தாங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னாரு. என்னடா கேஸ்ல ஒரு புது ட்விஸ்டா இருக்கேன்னு சொல்லி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அபார்ட்மெண்ட் வாசிகளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபார்ட்மெண்ட் வாசிகளும் என்ன சொல்றாங்கன்னா, தீபிகாவுடைய பிளாட்டுக்கு ஒரு சின்ன பையன் அடிக்கடி வந்து அவங்களுடைய பிளாட்ல தங்குனதாவும் சொல்றாங்க. சோ போலீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமராஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க இந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமராஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல தீபிகா அண்ட் அவங்களுடைய பெண் குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சு. இந்த ரிப்போர்ட்ல என்ன தெரிவிக்கப்பட்டிருந்ததுன்னா, தீபிகாவுடைய தலையிலையும் அவங்களுடைய குழந்தையோட தலையிலையும் யாரோ ஒரு பெரிய பிளண்ட் ஆப்ஜெக்ட வச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அண்ட் தீபிகாவையும் சரி அவங்களுடைய குழந்தையையும் சரி கழுத்து நெரிச்சுதான் கொன்னு இருக்காங்க. இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுச்சு. சரி, போலீஸ் அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமராஸ் அனலைஸ் பண்ணாங்கல, அதுல என்ன தெரிய வந்ததுன்னா, January 25th நைட்டு 10 மணிக்கு வினயக் என்ற அந்த பையன் தீபிகாவுடைய வீட்டுக்குள்ள போறான். அதுக்கு அடுத்த நாள் January 26th ரிபப்ளிக் டே அன்னைக்கு காலையில 7 மணிக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே போறான். சோ இப்போதைக்கு போலீஸ் வினயக்கை சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வினயக் இந்த கொலையை செய்வதற்கான சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இருக்கு. நான் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சொல்றது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். டைரக்ட் எவிடன்ஸ்க்கும் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஒருத்தர் கொலை செய்யறத நேர்லயே
யாருன்னா பார்த்தாங்கன்னா அதுதான் டைரக்ட் எவிடன்ஸ். இதே ஒருத்தர் கொலை செய்யப்பட்டதை யாரும் பார்க்கல, ஆனா அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து கையில கத்தியோட உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட ஒருத்தர் அந்த இடத்தை விட்டு போறதை பார்த்தா அதுதான் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். சோ இந்த கேஸ்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாஸ் a clear circumstantial evidence. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தீபிகாவும் அவங்களுடைய குழந்தையோட பாடியும் நல்லா டீகம்போஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அவங்க இறந்து அப்ராக்சிமேட்டா 3 நாள் ஆயிருக்குன்னு சொல்லுது. சோ வினயக் இந்த கொலையை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால போலீஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வினயக்கை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, வினயக்கோட வீட்டை கண்டுபிடிச்சாங்க, வினயக்கோட வீட்டுக்கே போனாங்க. அப்பதான் போலீஸ்க்கே தெரிய வந்தது ஜனவரி 28ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து வினயக்கை அவரோட வீட்டுல இருந்தே காணோம். வினயக் எங்க போனாருன்னு அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியல. முன்னாடியே தொடர்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அடிக்கடி தீபிகாவோட வீட்டுக்கு போவேன், தீபிகாவோட உறவுல ஈடுபடுவேன், தீபிகாவோட வீட்டிலேயே பல நாள் தங்கி இருக்கேன். இதற்கு நடுவுல தீபிகா அவங்களோட செலவுக்கு காசு பத்தலன்னு அடிக்கடி பணம் கேட்பாங்க. நானும் தீபிகாக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கேன். என்கிட்ட காசு கேட்கும் போது கடனா தான் தீபிகா கேட்பாங்க, ஆனா அந்த பணத்தை திருப்பி தரமாட்டாங்க. இதனாலேயே எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அடிக்கடி பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல தான் ஜனவரி 25ஆம் தேதி தீபிகா என்கிட்ட 20,000 ரூபாய் பணம் கேட்டாங்க. என்கிட்ட முதல்ல அவ்வளவு காசே இல்லங்க, அதனால நான் தீபிகா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், என்கிட்ட முதல்ல காசே இல்ல, காசு இருந்தாலும் உனக்கு 20,000 ரூபாய் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். தீபிகா உடனே என்ன பண்ணாங்கன்னா என்னோட செல்போனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, என்ன மிரட்ட ஆரம்பிச்சாங்க. நீ திரும்பி 20,000 ரூபாய் காசோட வர, அப்படி நீ வரலன்னா உன் மேல ரேப் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நீ 20,000 ரூபாய் தர வரைக்கும் உன் போன் உனக்கு தர மாட்டேன்னு சொன்னாங்க. கோவத்துல பக்கத்துல இருந்த பொருள் எடுத்து அவங்களோட தலையிலேயே அடிச்ச, அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண, அவங்களை கொலை பண்ணும் போது அந்த சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த அவங்களோட பெண் குழந்தை முழிச்சுக்கிட்டாங்க. அதனால நான் பயந்துட்டேன், உடனே அந்த பெண் குழந்தையும் கொன்ன, அந்த பெண் குழந்தையோட சடலத்தை அந்த காட்ல இருக்க ஸ்டோரேஜ்லயே மறைச்சு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னோட ரொட்டீன் லைஃப்ல நான் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஜனவரி 28ஆம் தேதி தீபிகாவோட இந்த கொலை சம்பவம் எல்லா நியூஸ் மீடியாலையும் பரபரப்பா பேசப்பட்டது. அதனால பயந்து போனா அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு சொல்லாம வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப எல்லாம் சரியாயிட்டு இருக்கும்னு நம்பி நான் ஊருக்கு வரும் போது போலீஸ் என்ன புடிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு வினயக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வினயக்கு 22 வயசு தான், இப்ப 2 மர்டர் கேஸ் அவர் மேல இருக்கு. இதற்கான காரணம் என்ன தெரியுமாங்க? லஸ்ட், இல்லசிட் ரிலேஷன்ஷிப். 22 வயசுல வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்காத காலகட்டத்துல இச்சைகளுக்காக அவங்களோட இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்காக சில இளைஞர்கள் இல்லசிட் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க நிறைய கிரைம் கேசஸ் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு இல்லசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். சோ இல்லசிட் ரிலேஷன்ஷிப்ஸ தவிர்த்தாலே இங்க கிரைம் ரேட்ஸ் கம்மி ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த 8 வயது பெண் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த குழந்தை ஏன் தன்னுடைய அம்மா சாகிறத கண் முன்னாடி பார்க்கணும்? 8 வயதுலயே கொடூரமா கொல்லப்படணும். இதற்கான காரணம் பெற்றோர்களுடைய தவறான முடிவு தான். உண்மையை சொல்ல போனா சிற்றின்பத்துக்காகவும் பணத்துக்காகவும் நீங்க டெம்பரரியா ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போனீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உடைய ஆரம்பம் வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா முடிவு துயரமா தான் இருக்கும். அதை தான் இந்த வழக்கம் சொல்லுதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.